வீட்டிலிருந்தே நிறைய நான் சம்பாதிச்சிருக்கேன் இப்போவும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நான் ஆறாவதோடு ஸ்கூல் விட்டு நின்றுட்டேன் அதுக்கப்புறம் எப்படி நான் போராடி மேலே வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தாங்க இது மை லாங் ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக வீட்டுக்காக குக் பண்ணுறேன் குக் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர் நான் பன்னெண்டு வயசுல பெரிய மனுஷியான அப்பவே எங்க அப்பா வந்து என்னைய ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டாரு அதை பத்தி நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஸ்கூல் விட்டு நிறுத்தி கிட்டத்தட்ட மூணு மாசம் நான் ஸ்கூலுக்கே போகல ஆறாவது தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட கெஞ்சினேன் அப்பா போய் டிசியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினேன் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது டிசி வாங்க போனால் எப்படியாவது எங்கள் மேடம் வந்து மனசை மாற்றி திரும்ப வந்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப வச்சுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னோடய நம்பிக்கை வீண் போகலை எங்களோட பிரின்ஸ்பலாக இருந்தவங்க அப்பா கிட்டே கேட்டிருக்காங்க எதனால் நீங்கள் ஸ்கூல் விட்டு நிறுத்துகிறீங்க சின்ன பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ள கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே அனுப்புனா என்னன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னது மூணு விஷயம் ஒன்று ஸ்கர்ட் போட்டு தான் வரணும் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் ஸோ நாங்கள் வந்து கால் தெரிகிற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்ப மாட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ப்ரேயர் பண்ணணும் ஸோ இங்கே வந்து ஸ்கூலில் வந்து ப்ரேயர் பண்ண முடியாது மூணாவது நாங்கள் வந்து புர்கா போடாமல் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லவும் அப்பா கிறிஸ்டியனான எங்கள் மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு புள்ள எங்கள் ஸ்கூலில் படிக்கிறது பெருமைப்படுறோம் கடவுளை ப்ரே பண்ணுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூணுக்குமே ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து புர்கா போட்டு அனுப்பிக்கோங்க கேம்பஸ் ஸ்கூலில் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் மதியானம் லொகர் வந்து தாராளமாக கிளாஸ்லயே தொழுதுக்கிட்டோம் அதே மாதிரி ஸ்கர்ட்டு தான் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இறக்கமாக போட்டுக்குங்க கீழே வந்து சாக்ஸ் இருக்குது கால் தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்ப வச்சுட்டாங்க ஒரு வழியாக ரெண்டு மாதம் போகாமல் இருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் ஆனால் எட்டாவது வரைக்கும் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டாவதுக்கு அப்புறம் அழுது அடம் பிடிச்சி எப்படியோ பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டேன் மெட்ரிக் தான் பத்தாவதில் வந்து நல்ல மார்க்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட எங்கள் அப்பா வந்து அவ்வளோதான் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போவே வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அப்போ எனக்கு வயசு வந்து பதினாறு தான் ஆனாலும் கூட எனக்கு மனசு விடாமல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஏதோ பார்த்து அவங்களுக்கு எழுதி போட்டு லெசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ப்ளஸ் டூ லெசன்ஸ் டைரக்டாக எழுதுறதுனால சயின்ஸ் குரூப்லாம் எடுக்க முடியாது ஆர்ட்ஸ் தான் இங்கிலீஷ் தமிழ் இல்லாமல் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் காமர்ஸ் இருக்கும் அக்கௌண்டன்சி இருக்கும் ப்ளஸ் ஒன்னே படிக்கலை நேராக ப்ளஸ் டூ தான் எந்த கோச்சிங் எதுவும் கிடையாது நம்மளே புக்கு வாங்கி படிச்சுக்க வேண்டிதான் எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணால் போதும் இந்த மாதிரி படித்து எழுதி பாஸ் ஆகிட்டேன் கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்தது அன்றைக்கி தான் எனக்கு மேரேஜ் கரெக்டாக மேரேஜ் அன்னைக்கு தான் ரிசல்ட் வந்தது நாலு நாள் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போய் தான் டிசி அந்த மார்க் ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கேப் விட்டாச்சு இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சிக்காயிருச்சு அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதனால் இவர் என்ன சொன்னார் உனக்கு ஒரு செக்யூரிட்டியாக படிப்பு இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு டிகிரி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக ப்ளஸ் டூலேயும் சரி டென்த்துலேயும் சரி இங்கிலீஷில் வந்து ரொம்ப நல்ல மார்க்கு டென்த்தில் வந்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் மார்க் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரடுக்கு அந்த வருஷம் ஸ்டேட் லெவலில் தேர்டு வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள விட என்னோடய மார்க் வந்து அதிகம் ஆனால் வந்து கரஸ்டில் எழுதுனதுனால எந்த அங்கீகாரமும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணி அந்த த்ரீ இயர்ஸில் கரெக்டாக வந்து அரியர் இல்லாமல் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது இவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறக்கு கொஞ்சம் காமர்ஸ் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு பொதுவாக பிஏ படித்தவங்களுக்கு எம்காம் சீட்டு யாருமே தரமாட்டாங்க அந்த வருஷம் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க ஸோ நான் எம்காம் ஜாயின் பண்ணிட்டேன் ரொம்ப டஃப்பாக இருந்தது இருந்தாலும் ஒரு வழியாக அதையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் கேப் எதுவுமே நான் படிக்கலை குழந்தைங்கள்லாம் பெருசாகிற வரைக்கும் பெருசாக எதுவும் படிக்கலை ஓரளவுக்கு பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க ஹஜ்ஜுக்கும் போய்ட்டு வந்துட்டோம் வீடும் கட்டிட்டோம் நிறைய பிரச்சனைகள் பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பிஸ்னஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருமானமும் கம்மியாக இருக்குது இந்த நேரத்தில் எதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் வந்து ஒரு தாட் ஓடிட்டே இருந்தது ஒன்று வந்து கான்வெண்ட்டில் படித்தா வீட்டுக்கு பக்கம்தான் அந்த கான்வெண்ட் அங்கே உள்ள ஹெச்எம் அப்போ ப்ரின்ஸிபலாக இருந்தவங்க எங்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க ஏன்னா நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அதனால் ஏதாவது ஒரு டவுட்லாம் வந்து எங்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க அப்போது ஒரு டைம் வந்து கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அதை வந்து என்னை கிளியர் பண்ணித்தர சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் சிஸ்டம் முன்னால் உட்கார வச்சு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் நல்ல நட்பாகவே ஆயிடுச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஏன் இந்த ஸ்கூலில் வேலை கேட்கக்கூடாது ஒரு டீச்சராக ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் லேஸ் ஆகும்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எப்படின்னு தெரியல தண்ணி அதிகமாக வைக்கிறதா சாரிங்க அதுக்குள்ளே அவர் வந்து இன்ட்ரப்ட் பண்ணிட்டாரு அப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ தான் எம்காம் வந்து க்ராஸ் மேஜர் அப்படிங்கிறதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது நான் உங்கள்கிட்ட ஜாப் கேட்டேன் அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் எப்படியாவது ஜாப் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை பிஎட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்குவோனாங்க பிஎட் இல்லைன்னா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அடுத்ததாக நான் படித்தது கலைமகள் கல்வி நிலையம் அங்கே நான் படிக்கும்போது ப்ரின்ஸ்பாலாக இருந்தாங்க அவங்க தான் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வச்சவங்க ஸோ அவங்க கூட எனக்கு வந்து கான்டாக்ட் இருந்தது அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு வந்து கலைமகளில் ஒரு ஜாப் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்களுக்கு கூட தொடர்பு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களும் கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க பிஎட் இல்லாதவங்களை எடுத்தால் நிறைய பிரச்சனை இருக்குது சட்ட சிக்கல்லாம் இருக்குது அதனால் பிஎட் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அல்லமீன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது ஈரோட்டில் அங்கே போய் ஜாப் கேட்டேன் அவங்க வந்து ஒரு நாள் இன்டர்வியூக்கும் வர சொன்னாங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கும் போனேன் பாடம் நடத்த சொன்னாங்க ஆக்சுவலாக யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டூடெண்ட்டுடைய பெஞ்சில் உட்காந்துட்டு என்னைய வந்து போர்டில் வந்து பாடம் நடத்த சொன்னாங்க எனக்கு நல்லாவே டீச்சிங் ஸ்கில் இருந்துச்சு ரொம்ப அழகாக தான் பாடமும் நடத்தினேன் அதுக்கப்புறம் அவங்க என்னை செலக்ட்டும் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க எனக்கு ஆஃபர் பண்ண சேலரி வந்து த்ரீ தௌசண்ட் நான் வந்து எதிர்பார்த்த சாலரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூட்டி ஓட்டுவேன் அப்போ எங்கள் வீட்டில் கார் கிடையாது ஸ்கூட்டியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா மாசத்துக்கு ஐநூறுரூவா பெட்ரோலுக்கே போயிடும் ஸோ ஒரு மூவாயிரரூபாய் அது சாலிடாக மிச்சமானால் பரவாயில்ல அப்படிங்கிறது என்னோடய மைண்டில் இருந்தது அவங்கள்ட்ட நான் எவ்வளோ தூரம் கேட்டேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து கொடுங்க நான் வரேன் அப்படின்னு இல்லை முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க அவங்களும் சொன்ன அதே காரணம் என்னென்னா பிஎட் இல்லை அதனால் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்ட்டாங்க எனக்கு அந்த ஜாபுக்கு வந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ போகலை அப்போ தான் எனக்கு ஏன் நம்ம பிஏட் படிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு வீட்டில் சொன்னேன் இவர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் முணகுனாரு வேண்டாம் வேண்டான்னாரு இப்போ இன்னுமே கொஞ்சம் வந்து அதிகமாகவே ஃபர்ஸ்ட் பண்ணார் ஆனால் எங்கள் மாமனார் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணார் நீ படிமா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு ஈரோட்டில் சாரா மகளிர் கல்லூரின்னு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் அதோடைய கரஸ்பாண்ட் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு எந்த அப்பா என்னை ஆறாவதோடு ஸ்கூல் விட்டு நிறுத்தினாரோ அதே அப்பா எனக்காக கிட்ட பேசி கொஞ்சம் ஃபீஸ்லாம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு ஏன்னா எங்களால் வந்து அந்த ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அட்மிஷனுக்காக முத முதல்ல காலேஜுக்குள்ளே போகும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் ஃபீஸ் வந்து எனக்கு கன்செஷன் பண்ணி கொடுங்க இந்த காலேஜ்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அபூர்வமாக எனக்கு கிடைச்ச காலேஜ் லைஃப் அப்படின்னா அந்த ஒரு வருஷம்தான் அப்போ பிஎட் ஒன் இயர் மட்டும்தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ட்ரைனியாக போட்டுருவாங்க அப்போ என்னை போட்டது அதே கலைமகள் கல்வி நிலையம் எந்த ஸ்கூலில் நான் படித்தேனோ எந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை கேட்டு அவங்க வேலை தரலையோ அதே ஸ்கூலில் மூணு மாதம் ட்ரைனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு அலாட் ஆயிடுச்சு இது வந்து டிஓ ஆஃபீஸ்லேருந்து வர ஆர்டர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஸ்கூல் பிரித்து தருவாங்க அந்த விதத்தில் எனக்கு பிரிஞ்சு வந்தது கலைமகள் ஸ்கூல் அந்த மூணு மாதத்தை ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நல்ல பேர் வாங்கினேன் எனக்கு ஒரு கைட் டீச்சர் இருந்தாங்க அந்த கைட் டீச்சர் எல்லாமே எனக்கு ஃபுல் மார்க் தான் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா போச்சு அதே மாதிரி அந்த வருஷம் ஃபுல் இயருமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேஜருக்கு லெக்சரரே இல்லை ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருந்தாங்க அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லெக்சரர் போடவே இல்லை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸையுமே வட்ட மேஜர் மாநாடு மாதிரி உட்கார வச்சு பாடம் நடத்தினது நான் தான் அந்த வருஷம் யாருமே ஃபெயில் ஆகலை இங்கிலீஷில் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட அங்கேயே என்னுடைய டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து ஒரு அனுபவம் கிடச்சிது ஸோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு பாடம் நடத்தி அவங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து மைக்ரோ டீச்சிங்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ண வச்சுட்டேன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஃபஸ்ட்டு நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒன் இயர் ரோக வர முப்பத்தாறு கிலோமீட்டர் இவர் ஒரு புது ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு டெய்லி வந்து ஸ்கூட்டியில்தான் போயிட்டு வருவேன் ஒரு நாள் கூட டவுன் பஸ்லாம் ஏறினதில்லை படிப்பு முடிகிற டைம் இனி ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன் அப்போ வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனேன் கேபிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கூல் சித்தோட்டில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வருஷம் தான் வாக்கிங் இன்டர்வியூக்கு போனேன் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க மந்த்லி சேலரி எயிட் தௌசண்ட் ஆஃபர் பண்ணிணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எதுவும் கொடுக்கல காலேஜ் முடிஞ்சதும் நேராக வந்துருங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அந்த இயர் முடிஞ்சதுமே நேராக போய் நான் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த ஜாபை நான் ரொம்பவே ரசித்து செஞ்சேங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பெட் ஆகிட்டேன் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பதினஞ்சு நாள் தாங்க ஒர்க் பண்ணேன் அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு துவா செஞ்சிட்டாங்க அதாவது இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டாங்க என்ன வேண்டுதல் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் பெண்கள் யாருமே வெளியே போய் வேலை செஞ்சதில்லை அதனால் என் பிள்ளையும் வெளியே போய் வேலை செய்யக்கூடாது இருந்தே அவளுக்கு ஏதாவது ஜாப் செட் ஆகிற மாதிரி பண்ணி கூட ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு தொழுது துவா செஞ்சிட்டாங்க ஆனால் என்கிட்ட அதை அப்போ சொல்லவே இல்லை பின்னால் தான் சொன்னாங்க அவங்களுடைய துவா நிறைவேறிச்சோ என்னமோ பதினஞ்சு நாள் ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்தது பதினஞ்சு நாள் கழித்து என்னை கூப்பிட்டாங்க நிர்வாகத்தில் பிஎட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க பிஎட் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வரல ரிசல்ட்டே வரல இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் வந்ததும் கொண்டாந்து தந்துடுறேன் அப்படின்னு அப்படின்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் எங்களுடைய மெயின் ஸ்கூல் சங்ககிரியில் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் இங்கே வந்துருவீங்களா கண்டிப்பாக வந்து எனக்கு பிஎட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு அவ்வளோ தூரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்கூட்டிலலாம் போக முடியாது எனக்கு டவுன் பஸ்லேயும் போய் பழக்கம் இல்லை அதனால ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டேன் ரிசிக்னேஷன் லெட்டரை எழுதி கொடுக்க கொடுக்க எனக்கு அப்படியே அழுகியாக வருது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறேன் அதுக்கு கூட என்ன அலோவ் பண்ணலை பேக் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து லஞ்ச் பேக்கை ஒரு மூளையில் வீசிட்டு குப்புறப்படுத்து அழுகிறேன் அழுகிறேன் அப்படி அழுகிறேன் மாமனார் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இவர் வந்து சமாதானப்படுத்துகிறாரு சமாதானமே ஆகலை ஆனால் அந்த டைம் தான் ஆன்லைன் ஜாப்பு சின்ன சின்ன ஜாப் எடுத்து செஞ்சிட்டு இருந்த நேரம் அது ஒரு சின்ன ஹோப் இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் மூலமாக மாதம் வந்து ஒரு மூணாயிரமோ நாலாயிரமோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஹோப் இருந்தது என்ன ஜாப் அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் ரைட்டிங் ஜாப் இங்கிலீஷில் வந்து ஆர்டிகிள்ஸ் எழுதி தரணும் ஆனால் அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து வெள்ளாளர் ஸ்கூலில் போய் வேலை கேட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கேயும் டீச் பண்ண சொன்னாங்க ஆனால் அங்கேயும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரி கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு ஆன்லைன் ஜாப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு மந்த்து ஃபோர் தௌசண்ட் ஏர்ன் பண்ணேன் நெக்ஸ்ட் மந்த்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் அர்ன் பண்ணிணேன் தேர்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஜாபே வேண்டாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்தது பதினஞ்சு நாள் வேலை பார்த்தப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சேலரியாக கொடுத்தாங்க அந்த காசில் ஒரு ரோலிங் சேர் வாங்கி போட்டு சிஸ்டம் முன்னால் உட்காந்தவ தான் கடுமையான உழைப்பு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு ஒரு ஃப்ரீலான்சராக உள்ளே நுழைஞ்சு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது யூஎஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிது என்னுடைய கெரியரில் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆர்டிக்கல்ஸ் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் ஒரிஜினல் ஆர்டிக்கில் ஒரு யுஎஸ் கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதம் வந்து ஆயிரம் டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர் சாதாரணமாக சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு இருபது ஆர்டிக்கிள் வரைக்கும் எழுதுவேன் ஒரு ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பல லட்சம் முறை சிஸ்டத்தை தட்டி சம்பாதிச்சா காசு அப்படியே கையிலெல்லாம் காப்பு காய்ச்சிரும் ஆனாலும் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் வந்து முடியிற டைம் ஆயிடுச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்போது எனக்கு சரியான வேலை கிடைக்கல எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு மூணு மாதம் டிசைனிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் அது வரைக்கும் எனக்கு கோடிங் ப்ரோக்ராமிங் எதுவுமே சுத்தமாக தெரியாது ஆனால் அவங்க கொஞ்சம் தான் கற்றுக் கொடுப்பாங்க நெட்டில் தேடி தேடி நிறையா வந்து கற்றுக்கிட்டேன் என்னோடய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஒரு முப்பத்தஞ்சு வெப்சைட்ஸ் வந்து டிசைன் பண்ணிணேன் எந்த அல்லமின் ஸ்கூலில் போய் ஜாபு கிடைக்கலையோ அதே அல்லமின் ஸ்கூலுக்கு நான் வெப்சைட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா பிஸ்னஸ் அப்புறம் யூடியூப் கெமிக்கல் கம்பெனி ஸோ இந்த லெவலுக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து இருக்கோம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இப்போது ஆனால் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்மூத்தாக இல்லைங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ எஃபர்ட்ஸ் என்னால் எவ்வளோ முடியுமோ ஃபுல் பொட்டன்ஷியல் நான் கொடுத்தேன் என்னோடய லைஃப் லாங் என்னுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது கண்டிப்பாக நிலைக்காது அதுதான் தாரக மந்திரம் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது படிப்படியாக படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உயரமான படியில் நம்ம நிற்போம் போரும் குழம்பும் ரெடியாகிடுச்சு தம் போட போகிறேன் என்னுடைய ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ அஞ்சு சொட்டு போதும் ஐம்பது பாத்திரம் கழுவலாம் டபுள் திக் டபுள் ஸ்ட்ராங் ஆஸ் ஜான்சி பயன்படுத்துங்க பாதி காசு மிச்சப்படுத்துங்க இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது